அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம சுவையான பிரியாணி செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிரியாணி செய்வதற்கு குண்டா வச்சுக்கோங்க, அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மல்லாடி முகு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதன் பிறகு ஒரு 8 ஆனியனை கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா பொன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பொன் நிறமாக நல்லா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது வரைக்கும் ரொம்ப வதக்கிட்டே இருக்கணும். பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளில் நல்லா வதங்கி இருந்தால் தான் பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொன்னிறுவலாக வந்திருக்கு. உங்களுக்கு வெங்காயம் வதங்கலை அப்படின்னும் போது ஒரு கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோடு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இஞ்சி தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பூண்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிக்கும். அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிறதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இன்னும் கொஞ்சம் கூட வதங்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கறி. நல்லா கழுவி அலசி மஞ்சள் மிளகாத்தூள்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணும்போது மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுட்டு இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கணும். என் பசங்களுக்கு லெக் பீஸ் பிடிக்கொண்டதுனால நான் 2 லெக் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழுதும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இது மூணுத்தையும் வந்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அந்த டேஸ்ட்டு வந்து தனியாக இருக்கும், உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது இதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கின பிறகு இது பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுவோம்னா, பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகாய், தனியா,
ஏலக்காய், மல்லாட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, அப்புறமா மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு வானில வறுத்து அதை நல்லா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க, மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் நம்ம பிரியாணி செய்கிறோமோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணி மசாலான்ட்டு. அப்புறமா கொஞ்சம் காரத்துக்கு நான் வந்து வெறும் சில்லி பவுடரை வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறமா இது கலர், நமக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த கலர் பவுடரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வதக்கி விடுங்க. மசாலா சிக்கனில் ஊறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இதோட வந்து நம்ம புதினா கொத்தமல்லியும் அரைச்சி ஊற்றினாலும் பரவாயில்ல, மறுபடியும் வந்து இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம எவ்வளோ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ இதோட கொஞ்சம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நம்ம வந்து தண்ணீர் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், சிக்கன் வந்து ஆல்ரெடி தண்ணி விடும், நம்ம வதக்கிறதுலே அது எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ கறி இது, 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து 2 கப் அளவுக்கு 2 மடங்கு தண்ணி வச்சு இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி அதில் தண்ணி விட்டதுனால, சிக்கன் வதக்கிறதுக்கு தண்ணி விட்டதுனால கொஞ்சம் நம்ம ஒரு கம்மியாக கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நான் ஆல்ரெடி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். நார்மல் அரிசி தான் போடுறேன் நான். இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கலரு கலரி, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே மூடி வச்சிட போகிறோம். நல்லா கலரி விட்டுக்குங்க, மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடான சுவையான பிரியாணி ரெடி. கொஞ்ச நேரம் நம்ம தம் போட்டு வச்சுட்டு அப்புறமா திறந்து சாப்பிட்டோன்னா பிரியாணி ரெடி. இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி. நன்றி.